இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரிசன் பிரேக்கோட 15th எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட் எபிசோடில் வந்து அவர் வந்து அந்த எலக்ட்ரிக் சேர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, அதோட வந்து அந்த எபிசோடு வந்து கட் ஆகிடும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து அந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு பெல்ட்டெல்லாம் கட்டி அந்த ஈர ஸ்பாஞ்செலாம் அவர் தலையில் வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க டாக்டர் எல்லாமே அவங்க ரூமில் இருப்பாங்க செக்கப் பார்ப்போம். இங்கே வந்து மைக்கேலும் வெரோனிக்காவும் அந்த வியூஎஸ் பாயிண்ட்லேருந்து உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. வியூஎஸ் பாயிண்ட்டில் மைக்கேல் வெரோனிக்கா ஒருத்தர் வேறு இன்னொருத்தரும் இருப்பார், அது வந்து லிங்கன் பார்ப்பார். பார்த்துட்டு இது மாதிரி அவருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும், அவர் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு. அது வந்து திரும்பிப்பார் திரும்பிப்பார்னு சொல்லிட்டு லிங்கன் வந்து வாயில் உதட வந்து அசைச்சு சொல்லுவார். ஆனால் வெரோனிக்காவுக்கும் மைக்கேலுக்கும் ஒன்றும் புரியாது. ஆனால் வெரோனிக்கா சொல்லுவாங்க, அவர் ஏதோ சொல்கிறான் என்ன சொல்கிறான் புரியல சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து போப்பும் பார்ப்பார், ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான் ஆனால் என்ன சொல்கிறானே தெரியாது. அவர் தெளிவாக சொல்கிறதுக்குள்ள அந்த பிளாக் கலர் கிளாத் வச்சு அவர் ஃபேஸை கவர் பண்ணிவிடுவாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தயாராகிடுவாங்க. அப்போ வந்து இந்த போப்புக்கு வந்து ஒரு கால் வரும், அந்த கால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கும் போது சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கு போயிடுவார். இவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ இது இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எதுவும் நடக்குது என்ன நடக்குது தெரியல. ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து காட்டுவாங்க, ஆனால் இங்கே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் சோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க, இதுமாதிரி முடிஞ்சிச்சு அது மாதிரின்னு. அப்போ வந்து போப்பு வருவார். அப்போ போப்பு வந்துட்டு இன்றைக்கி வந்து நடக்க வேண்டியது வந்து நடக்காமல் தள்ளி போகுது அப்படி சொன்னதுக்கப்புறம் லிங்கனை வந்து காட்டுவாங்க. லிங்கன் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் இவர் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோர்ட்டில் வந்து இவங்க வெரோனிக்காவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைல் வந்து யாரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபைலில் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து உயிரோட இருக்கிற மாதிரி ப்ரூஃப்லாம் இருக்கும். அதை வந்து விசாரணை பண்ணுறதுக்காக வந்து இவரோட கேஸை வந்து இந்த எக்ஸிக்யூஷனை வந்து டிலே பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஸ்போப் சொல்வார், இன்னும் எவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் உயிரோட இருப்பாங்கன்னு கேட்டது வந்து அது சரியாக தெரியல, இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தான் பேசிக்கோங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் லிங்கன் வந்து மைக்கேல் கிட்ட கேட்பார், இது மாதிரி இந்த வியூஎன் பாயிண்ட்ல வந்து மூணாவது ஒரு ஆள் இருந்தார், யார் பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்பா இருந்தார், அதை நீ பார்த்தியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்பார். ஆனால் மைக்கேல் வந்து இல்லை, நான் ரூம் இந்த ரூமில் வந்து நானும் வெரோனிக்கா மட்டும் தான் வேறு யாருமே இல்லை சொல்லிட்டு இவரும் கான்ஃபிடென்ட் சொல்லுவார். ஆனால் லிங்கன் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் அந்த மூணாவது ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஜட்ஜு சொல்லுவார், இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் புதைச்ச இடத்துலேருந்து அவர் பாடி எடுத்து அது ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, அப்போ வேணால் லிங்கன் வந்து கொலை பண்ணலன்னு நாங்கள் வந்து ஒத்துக்கணும் சொல்லிட்டு சொல்லுவார். லிங்கன் வந்து போப்பை கூப்பிட்டு கடைசி அந்த வியூவிங் பாயிண்ட்ல யார் யாரெல்லாம் அந்த ரூம்ல இருந்தா சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து போப் வந்து இது மாதிரி வெரோனிக்கா மைக்கேல் அப்புறம் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் பாரல் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி ஐயா அந்த பாரல் யாருன்னு தெரியுமா சொல்லிட்டு போப் கேட்பாரு, இல்லை எனக்கு யாரும் தெரியாது அப்படி சொல்லிட்டு அவரும் சமாளிச்சார். லாஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க, அவங்க தப்பிக்க போகிற இடத்துல வந்து புதுசாக வந்து பைப் லைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதனால இவங்களால தப்பிக்க முடியாது. இப்போ அந்த ரூட் வந்து வேஸ்ட், இப்போ வந்து நான் புது பிளான் போட்டிருக்கேன், அங்கே வந்து ஃபாக்ஸ் ரிவில் சைக்கோ வார்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த வழியாக போய் நம்ம இன்ஃபர்மரி போய் அங்கேருந்து தப்பிக்க போகணும்னு சொல்லிட்டு பிளான் வந்து புதுசாக வந்து சொல்லுவார் மைக்கேல். மைக்கேலுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் தேவைப்படும், அதனால் வந்து சூக்கரை வந்து அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் லாண்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், அதனால் யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ட்ரெஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். சின்ன வயசில் வந்து லிங்கனும் அவங்க அப்பா வந்து ஒரு பேஸ்பால் மேட்ச் வந்து பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார், ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ணி அந்த பிளேயர் வந்து ரொம்ப திறமையான ஆள், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. மைக்கேல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ட்ரெஸ்ஸை கேட்டிருப்பாரு, அதை வந்து சூக்கரையோட ஃப்ரெண்டு வந்து எத்தனை வந்து கரெக்டாக கொடுத்துருவார், அவர் செல்லுக்கே வந்து எத்தனை வந்து கொடுத்துருவார். அப்புறம் எப்பவும் போல இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு ஒர்க் செய்ய போயிருப்பாங்க. அப்போ வந்து அந்த செவத்தில் வந்து சின்னதாக ஓட்ட வழியாக மண் கொட்டிகிட்டு இருக்கும். சீனோட்டு வந்து என்ன அது மண் கொட்டுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, அது வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து இவங்க வந்து ஏன்னா அவங்க சுரங்கம் தோணப்போ அந்த மண் எல்லாத்தையும் வந்து இவன் செவத்து பின்னாடி போட்டு தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து பெல்லிக்கு வந்துடுவாரு, பெல்லிக்கு வரதை பார்த்துட்டு இவர் அந்த ஓட்டையை வந்து ஷூ வச்சு மறைச்சிடுவார். பெல்லிக்கு வந்துட்டு இது மாதிரி திட்டு வரனா எல்லாம் மண்ணு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, சொல்கிற வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க சொல்லும் போது இவரும் வந்து ஸ்டைலாக நின்றுட்டுருப்பார் செவத்தில் காலை வச்சுட்டு. அப்போ வந்து சீனோட்டு உனக்குனாச்சு தனியாக சொல்லுமா ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து சீனோட்டு வந்து சரி ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு நவராமே இருப்பான். அப்போ வந்து பெல்லிக்கு வந்து கோவப்படுவார்னா என்னை வந்து என்னைய நீ அவமதிக்கிறியா சொல்லிட்டு. அப்போ வந்து டிபி கூப்பர் வந்து இவனை தள்ளி விட்டு அந்த இடத்துல வந்து இவர் காலை வச்சு மறைச்சிப்பார். காலை வச்சு மறைச்சிட்டு இதுமாதிரி கேப்டன் சொல்லும் போது நம்ம கேட்கணும், நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் சொல்கிற வேலையை செய்யு சொல்லிட்டு இவர் தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பெல்லிக்குக்கு வந்து இது மாதிரி இருக்கிறனால டிபி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சொன்ன வேலையை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் டிபி கூப்பர் காலில் அங்கேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓட்டை வந்து பெருசாகி அங்கே பின்னாடி இவங்க கொட்டி வச்சிருந்த மண் எல்லாமே டெவலப் பண்ணணும் எல்லாமே கொட்டிடும். கொட்டினதை பார்த்தோன்னா மைக்கில் வந்து ஷாக் ஆகிடும், என்னடா இப்போ இதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ வந்து அங்கே அவங்க ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்த சுரங்கத்திலே வந்து இவங்க எல்லாத்தையும் மண் எடுத்து கொட்டிகிட்டு இருப்பாங்க வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வெளியே போயிட்டுருக்கிற வந்து டீ பேக்கை பார்த்துட்டு வா, இதுக்கப்புறம் ஏதோ ஃபுட்பாலை பற்றி ஒரு கேள்வி கேட்பார். ஆனால் டீ பேக் வந்து அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. டீ பேக் வந்து சமாளிப்பார், இருந்தால் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து ஃபுட்பால் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு ஐடியாவே இல்லை அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சரி உனக்கு தான் ஒட்டுமே தெரியல, நீ ரொம்ப வேஸ்ட்டு, நான் உள்ளே வேலை செய்கிறவங்ககிட்டயாச்சும் யாராகிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு உள்ளே நோக்கி போவார். இவங்க உள்ளே வந்து அந்த பெரிய சுரங்கத்தை ஓப்பன் பண்ணி வேறு வச்சுருப்பாங்க, செவ்வரில் வேறு உடஞ்சிருக்கும், கதவுல திறந்துடுவார், ஆல்மோஸ்ட் திறந்துடுவார். அப்போ வந்து கரெக்டாக வந்து டீ பேக் வந்து ஒரு ஆன்சர் சொல்லிவிடுவார், அந்த கரெக்டான ஆன்சர் வந்து சொல்கிறார்.
சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்ப்பாரு, பாராலிட்டி பாக்குனுக்கு இதெல்லாம் தெரியுதே சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதவை விட்டுட்டு அப்படியே போயிடுவார். ஜஸ்ட் மிஸ்ல வந்து அன்றைக்கி இவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. சின்ன வயசில் லிங்கனுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த பேர் ரொம்ப நல்ல விளையாடுற பிளேயர்னு. அவரோட பேர் வந்து இவர் வந்து இப்போ ஞாபகம் வரும், இவருக்கு வந்து கனவு கரெக்டாக அந்த கனவு வரும். அப்போ வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா சொன்ன பேர் வந்து ஞாபகம் வரும், இது மாதிரி அந்த பிளேயரோட பேர் தான் இப்போ ரிப்போர்ட்டராக வந்து அவங்க அப்பா வந்திருப்பாரு. அப்போ வந்து அதே பேர் வந்து கொடுத்துருப்பாரு, ரெண்டுமே ஒரே பேராக இருக்கும். மைக்கில் வந்து அவர் கிடச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சுரங்கத்து வழியாக மேலே கிரவுண்டுக்கு வந்துடுவார். அந்த கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இவர் மேலே லைட் அடிப்பாங்க, யார் அது வெளியே நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் போட்டதுனால தைரியமாக வந்து கை காமிச்சிருவார், இது மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. அப்போ வந்து அவங்களும் வந்து சரி, யாரோ ஆஃபீஸர் தான் மேலே வந்து நடமாடிட்டுருக்காங்க சொல்லிட்டு அவங்களும் வந்து விட்டுருவாங்க. அங்கே வந்து சைக்கோ வார்டுக்கு போயிடுவாங்க மைக்கிள். அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட பேச்செல்லாம் போட்டுட்டு சைக்கோ வார்டு உள்ளே போயிடுவான். இங்கே ஸ்டேட்மெண்டோட பாடியை தோண்டி எடுத்து ஃபாரன்சிக்கு அனுப்புவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி ஸ்டேட்மெண்டோட பல்ல மட்டும் செக் பண்ண முடியும், அந்த பல்ல செக் பண்ணி பார்த்ததில் வந்து அது வந்து ஸ்டேட்மெண்ட் தான் இது சேர்ந்து போயிட்டார் சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் சொல்லிடுவாங்க. வெரோனிகாவுக்கு சம சாக்கிறேன். இங்கே மைக்கில் வந்து சைக்கோ வார்டு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த பேஸ்மெண்ட் உள்ளலாம் போவார், போயிட்டு யாராச்சும் வழி இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணுவார். அப்போ வந்து அங்கே வேறு யாரோ வரா மாதிரி இருக்கும், அங்கே பார்த்தா வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருப்பார், இது மாதிரி நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பேக் சைடாக வந்து இவர் நடந்துடுவோம், இவர் வந்து மேலே அவர் கண்ணில் பட்டவிடா சொல்லிட்டு ஒரு கம்பியில் சாஞ்சிடுவார். அந்த கம்பி பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருக்கும், இவர் வந்து அப்படியே கத்தவும் முடியாது, ஏன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா எப்படி கத்துறது, அதனால் வந்து கத்தவும் முடியாமல் ரொம்ப கொடுமையாக வந்து மாட்டின்னுப்பார். இவர் வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து லேஸ்ட்லேருந்து போக மாட்டார், நவரவும் முடியாது அவரால் வந்து, அவர் உடம்பு அப்படியே அந்த தோலில் வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இவர் அங்கேருந்து நவந்துடுவார். போனதுக்கப்புறம் வந்து இந்த சோரங்க வழியாக வந்து தீமி மேலே வந்துடும். அப்புறம் பார்த்தா அவர் ட்ரெஸ்லாம் வந்து ஒரே ரத்தமாக இருக்கும், ட்ரெஸ்லாம் பிஞ்சி தோல்லாம் பிஞ்சிருக்கும். சூப்பர் வந்து பார்த்துட்டு என்னாச்சு, இது மாதிரி எங்கே போய் இப்படி வந்து வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு கேட்பாரு. இது மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அது மருந்து போகிறதுக்காக வந்து சாரா கிட்ட வந்துடுவாங்க. அப்போ வந்து சாரா வந்து இந்த அடியெலாம் பார்த்துட்டு இது மாதிரி எங்கே போய் மாட்டேன் சொல்லிட்டு கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சூக்ரையை வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருப்பாங்க, ஏன்னா சூக்ரே தான் நீதான செல்மெட், அவன் என்ன பண்ண சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டி கேட்டுருப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு இவரும் சமாளிச்சுட்டு இருப்பார். அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தவன் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்து என்னால் இப்படி ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க, இப்போ நான் இது எப்படி அவன்கிட்ட காட்டுறது சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப பயந்துருவார். இங்கே வந்து சாரா வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்ததெல்லாம் வந்து இந்த ஒரு கிளாத் மாதிரி இருக்கும், இந்த கிளாத் வந்து மைக்கிள் இல்லை, இது ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், யாரும் அவங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க யாரும் அடிச்சிருக்காங்க சொல்லிட்டு சாரா நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் செல்லுக்கு வந்து திரும்பி வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டு வர அவசரமாக, ஏன்னா வந்து அவர் மேப்லாம் வந்து இருக்கா இல்லையா, ஏன்னா அதை பார்த்து தான் இவர் வந்து வழி தேடணும். டாக்டர் போட்ட கட்டி எல்லாத்தையுமே வந்து மைக்கிள் பிரிச்சிடுவார். பிரிச்சுட்டு வந்து அந்த கண்ணாடி வழியாக அந்த அடிப்பட்ட இடத்த வந்து பார்த்துட்டு இருப்பார் ரொம்ப சீரியஸாக. அப்போ வந்து சூக்கர் இருக்கப்பார் என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு. அப்போ மைக்கிள் சொல்லுவார், இது மாதிரி அந்த டேட்டூ வந்து நான் போட்டிருந்தேன், அது வந்து என்ன டேட்டூ பார்த்தீங்கன்னா சைக்கோ வார்டிலேருந்து இன்ஃபர்மிக்கு போகிற டேட்டூ, அந்த இடத்துல தான் கரெக்டாக இப்போ அடிபட்டுருச்சு, அந்த டேட்டூ வந்து மறைஞ்சிருச்சு. அப்போ வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்த வழி வந்து எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து இங்கே வைக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.